வணக்கம், நான் மதன். என்னுடைய டியூன்ஸ்டேக் வலையொலிக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து வீடியோகிராஃபர்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் தேவையான ஒரு சாலிடான ட்ராவல் ட்ரைபாடு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைபாட் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த ட்ரைபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்டுடியோ ட்ரைபாடு, இல்லைனா ப்ரொடக்ஷன் ட்ரைபாடுன்னு சொல்லலாம். ஆனால் அது ட்ராவல் ட்ரைபாடு இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ட்ராவல் ட்ரைபாட் நம்ம ரிவ்யூ பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ராவல் ட்ரைபாடு தான் இது. இந்த ட்ராவல் ட்ரைபாட் வந்து iFootage அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கம்பெனி தான் தயாரிச்சுக்கிறாங்க. இந்த ட்ரைபாடோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா iFootage Gazelle TC5S ட்ரைபாட் அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நேம். ஸோ TC5S தான் அதோட நம்பர். மாடல் நம்பர் வந்து TC5S. டிசிங்கிறது கார்பன் ஃபைபருங்கிறது தான் டிசி. இதே டிஏன்னு போட்டிருந்தாங்கன்னாக்கா அலுமினியம் மெட்டல். ஸோ அலுமினியம் மெட்டீரியலு. அலுமினியத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கார்பனில் வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம் வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் வாங்கினீங்கனாக்கா அதனோட வெயிட் கம்மியாக இருக்கும், அலுமினியம் மெட்டீரியல் வாங்கினீங்கனாக்கா வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம். இதுதான் நான் ரிசீவ் பண்ண iFootage ஓட பாக்ஸ். இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு அனுப்பியிருந்தாங்க, நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். வழக்கம் போல் இந்த iFootage ட்ரைபாடை பற்றி ஒரு முன்னோட்டம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அந்த பெட்டியை திறந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த ட்ரைபாடோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதனுடைய மெட்டீரியல் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதனுடைய பயன்பாட்டு திறன் சொல்லக்கூடிய யூசபிலிட்டி அதை பற்றி பார்க்கலாம். கடைசியாக இதோட விலை விவரங்களையும் நம்ம பார்த்துடலாம். இதோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னாக்கா iFootageன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைபாட் படத்தை போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோகோ போட்டிருக்காங்க. iFootage லோகோ போட்டு Gazelle Uprise TC5S அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா என்னோட சம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மினிமம் டிஸ்டன்ஸ் ஹைட் எவ்வளோ வைக்க முடியும் அப்படின்றது 175mmன்னு போட்டு படம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1500mm மேக்ஸிமம் ஹைட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மினிமம் ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டு இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. படத்தை போட்டு அதோட டேமண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது ஒரு சிம்பிளான நல்ல காம்பாக்டான ஒரு பாக்ஸ். இது பாக்ஸே நல்லா அழகாக இருக்குது. ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கார்பன் ஃபைபர் மெட்டீரியலான செய்யப்பட்ட ஒரு ட்ரைபாடு. ஸோ இந்த ட்ரைபாடு வந்து ஷார்ட்டாகவும் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து லக்கேஜில் வச்சுக்கலாம். அந்த கேபின் பேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த கேபின் பேக்குக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு இதனுடைய லென்த் இருக்கும். ரொம்ப லாங்காக இருக்காது, வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து இந்த ஃப்ளூயிடு ஹெட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெட்டு நீங்கள் போடுறீங்கன்னா அதில் வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளாட் ஹெட்டு போட்டாலே போதும். ஏன்னா இதில் அந்த பால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த ட்ரைபாட்லேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. அதனால தான் நான் இந்த ட்ரைபாட் வாங்கினேன். மற்ற இப்போ Manfrotto ட்ரைபாட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பால் வந்து இந்த ட்ரைபாட்டில் இருக்காது. அப்புறம் நீங்கள் பால் ஹாஃப் பால் உள்ள ஃப்ளூயிட் ஹெட்டு தான் வாங்கணும். அப்போ அதுக்குரிய ஸ்டாண்டு வாங்கணும். ஸோ ட்ரைபாட் வாங்கணும். ஸோ இதெல்லாம் அது வந்து அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த செட்டப்னால் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் செட்டப். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருக்க அந்த ஃப்ளூயிட் ஹெட் பார்த்தீங்கன்னாக்கா Manfrottoவோடது ஃப்ளாட் ஹெட்டு. ஸோ அந்த ஃப்ளாட் ஹெட் வந்து இதில் பக்காவாக அப்படியே கரெக்டாக உட்காரும். ஸோ இதுலேயும் ஃப்ளாட் ஹெட் இருக்குது, டாப் வந்து ஃப்ளாட் இருக்குது, பால் டிசைனில் ஃப்ளாட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஈஸியாக நீங்கள் பால் மாதிரி அட்ஜஸ்டும் பண்ண முடியும் இந்த ட்ரைபாடை. அதே சமயத்தில் அந்த ஃப்ளாட் ஹெட்டு ஃப்ளூயிட் ஹெட்டை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இந்த ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ அண்ட் ஃபோட்டோக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் கார்பன் ஃபைபர் ட்ரைபாடு. இது வந்து 6 kg வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாட் பேஸ் வந்து ஸ்வைவலிங் ஃப்ளாட் பேஸ்னு பேர், அதுக்கு பேர். அதை நீங்கள் ஸ்வைவல் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அந்த ஸ்வைவலிங் லாக்கிங் மெக்கானிசமும் முதல்ல இதை ரிலீஸ் பண்ணப்போ வேறு மாதிரி மெக்கானிசம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதையே மாடிஃபை பண்ணி இம்ப்ரூவ்டு மெக்கானிசமாக கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது அந்த லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி அந்த சென்டர் காலத்தை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் வந்து மாற்றி சென்டர் காலத்தை போட்டு லோ லெவலில் லோ ஆங்கிளில் எடுக்கணும்னாக்கா அந்த சென்டர் காலத்தை மாற்றி போடலாம். ஸோ அதுவும் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட ஃபோல்டோட லென்த் வந்து 21 inch அண்ட் பிலோ தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்காங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ ஸோ இதுதான் டாப்பு. ஸோ இந்த சைடு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அந்த எவ்வளோ காம்பேக்டாக சின்னதாக இருக்குது பாருங்கள், அழகாக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணுறது. நீங்கள் இதை வந்து அப்படியே உங்கள் சின்ன லக்கேஜ், இந்த கேபின் லக்கேஜை ஃப்ளைட்டில் போகும்போது கேபினில் வைக்கக்கூடிய லக்கேஜ் சைஸ் இருப்பாருங்க, அதுக்குள்ளே போயிடுது. ஸோ அது மாதிரி வச்சு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேக்கும் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு பேக் இப்படி புடிச்சு தூக்கிட்டு போலாம் நீங்க இந்த சைடுலயும் நீங்க புடிச்சு தூக்கிட்டு போலாம் பாருங்க தோல்ல மாட்டிற மாதிரி இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா லெங்தி ஆயிரும் சோ இத தோல்ல மாட்டி போற மாதிரியும் கொடுத்திருக்காங்க சோ ரெண்டு விதமாவும் நம்ம எடுத்துட்டு போலாம் இத ஓபன் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்தறலாம் இப்ப இந்த ஜிப்லாம் முதக்கொண்டு நல்ல குவாலிட்டியா இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அருமையா கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு சோ இத ஓபன் பண்ணனும் இப்படி தாங்க இருக்கும் இத ஓபன் பண்ணியாச்சு சோ இதுல வந்து அவங்க வந்து அந்த வெல்க்ரோ போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க சோ இத எடுக்கணும் நம்ம இத ரிமூவ் பண்ணுவோம் சோ இத ரிமூவ் பண்ணனோனே இத அப்படியே வெளிய எடுக்க வேண்டியதான் இது வெளிய எடுத்துறோம் சோ இங்க ஒரு பேக்கிங் கொடுத்து டேமேஜ் ஆகாம இருக்கதுக்காக இந்த இதுன்னு வச்சிருக்காங்க சோ இந்த சைடு எடுத்துட்டு இங்க பாருங்க அவ்வளவுதான் இத எடுத்தாச்சு இதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க வேற எதுவும் இல்ல இன்னும் ஒரே ஒரு இது உங்களுக்கு நான் காமிக்கணும் இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ நம்ம வாங்கிக்கிறது இந்த ட்ரைபாட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம் ஆனா இதுல ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னாக்க இந்த பேக் வந்து ட்ரைபாட்க்கு மட்டும் அவங்க டிசைன் பண்ணல இதோட நீங்க இன் கேஸ் நீங்க அந்த ஃப்ளூயிட் ஹெட் வாங்குறீங்க அப்படினாக்க அதையும் சேர்த்து வச்சிக்கிற மாதிரி இன்னொரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு இதுலயே உள்ள அட்டாச்மென்ட் கொடுத்திருக்காங்க அத வந்து இங்க பாருங்க அப்படியே எடுத்து விட்டாக்க நான் எடுத்துறேன் பாருங்க இங்க பாருங்க இப்படி எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் லெங்தி ஆயிரும் பாருங்க இந்த பாக்ஸ் மாதிரி இப்படி லெங்தி ஆயிரும் தேவைப்படுறப்ப நம்ம இதை நம்ம வந்து இப்படி எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் இப்போ வச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் இதோட லெங்க் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது ஸோ இந்த இதுக்கு வந்து ஹெட்டு இந்த ஃப்ளூயிட் ஹெட்டையும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி இதுக்குள்ளே ஃப்ளூயிட் ஹெட்டோட சேர்த்து ஹெட்டும் வந்துடும் இதில் அப்படியே ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் இப்போ இன் கேஸ் வந்து ஹெட்டு வாங்குறீங்கன்னாக்கா அதுக்குன்னு தனியாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு எதுவும் பேக் தேட தேவையில்லை இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஹெட்டு நீங்கள் வாங்கலை இது மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க சின்ன பால் ஹெட் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா இது தேவையில்லைனாக்கா இதை நீங்கள் உள்ளே தள்ளிடலாம் அப்படி இங்கே பாருங்க அவ்வளோதான் இதுமாரி இப்படி உள்ளே போயிடும் அது தெரியுதா உங்களுக்கு ஸோ இதுக்குள்ளே ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இருக்குது இது ரொம்ப நல்ல ஒரு அருமையான டிசைன் இந்த பேக் ஓகே இதை நம்ம எடுத்து வச்சிருவோம் ஸோ இது வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு இதோட வாரண்டி கார்டு ப்ளஸ் வந்து மேனுவல் இருக்குது இதை உள்ளே வச்சுருவோம் இப்போ வந்து இந்த ட்ரைபாடை பற்றி பார்க்கலாம் இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்கும் நான் முன்னாடி ரிவ்யூ பண்ண அந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதை இந்த மாதிரிலாம் தூக்கி நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது அது ரொம்ப பெருசு ஹெவியாகவும் இருக்கும் இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஒரு தகையில பாருங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் இந்த இடத்துல ஒரு அட்டை மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துருவோம் வெளியில் முதல்ல அவ்வளோதான் இது சும்மா ஒரு அட்டை தான் இது தேவையில்லை எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இதை வந்து இப்படி அழகாக விரித்து வச்சுக்கலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது குவாலிட்டி பாருங்கள் இதனுடைய இந்த மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது நல்லாயிருக்கு அதேமாரி இந்த பட்டன்ஸ் இந்த பாருங்கள் இந்த நாப்லாம் பாருங்கள் எவ்வளோ சாலிடாக நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது ஃப்ளூயிடாக ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஈஸியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இது குவாலிட்டி பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது நல்லா ரிஜிட்டாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது இதோட இந்த நாப்ஸ் பார்த்தீங்களா இந்த நாப் வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க இது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க அப்படியே லாக்கு இதை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் லாக்கு ஸோ திருப்பி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் லாக் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இவ்வளோ லென்த் இருக்குது நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ ஸோ இது இந்த 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 இதெல்லாம் வந்து ஒரே இதில் பாருங்கள் இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு சும்மா சிம்பிளாக இதை நீங்கள் இப்படி தள்ளிங்கன்னா வந்து டக்குன்னு எல்லாம் உட்காந்துக்கும் அவ்வளோ ஒரே கையில் நம்ம செய்ய முடியாது ஈஸியாக இருக்குது இப்போ நான் வந்து இதை கீழே வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து எல்லா லெக்கையும் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு ஒரு லெக்காக எடுத்து வச்சு பார்ப்போம் நம்ம இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் ஸோ இதில் வந்து 3 ஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இடத்துல பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இது ஷார்ப் எட்ஜ் கொடுத்துருக்காங்க மண்ணுலையோ இல்லை சேரு இந்த மாதிரி தண்ணி எங்கனாச்சும் நீங்கள் வச்சு ஷூட் பண்ணுறீங்கனாக்கா இந்த ஷார்ப்பாக இருக்கிற மெட்டல் வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக போய் அங்கே போய் உட்காந்துக்கும் மண்ணில் உட்காந்துக்கும் வேறு ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா இதை வந்து பாருங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி தட்டிட்டிங்கன்னா இப்படி வெளியில் வந்துடும் ஸோ இது வந்து இந்த இடம் தான் இந்த ஃப்ளாட் ஃபேஸ் தான் போய் உட்காரும் ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம் எங்கே மண்ணில் உட்கார வைக்கணுமோ இதை நீங்கள் ஸ்க்ரூவை மேலே ஏற்றி விட்டிங்கனாக்கா இந்த ஷார்ப் எட்ஜ் வந்துடும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஸோ இது ஒன்று இருக்குது ஓகேங்களா. சோ இப்போ வந்து நம்ம இத ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணி இது எவ்வளவு ஹைட் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு லெக் ஓபன் பண்றேன். அங்க பாருங்க. சோ இது வந்து ஒரு லெக்கோட ஹைட். இன்னும் இன்னொரு லெக் ஓபன் பண்ணுவோம். இத லாக் பண்ணிரலாம். இதெல்லாம் லாக் பண்ணிரலாம் அப்படி. இப்போ இந்த லெக் ஓபன் பண்ணோம்ங்க இங்க பாருங்க. ரெண்டாவது லெக் ஓபன் பண்ணிருக்கேன். இதையும் க்ளோஸ் பண்ணிரலாம். இதை ஓபன் பண்ணா க்ளோஸ். ரெண்டாவது லெக் க்ளோஸ். இப்போ ரெண்டு லெக் தான் ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு லெக்குக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் தரையில் வச்சுருக்கிறேன். ஸோ என்னுடைய வெஸ்ட் லெவலுக்கு வந்து இது இருக்குது. இந்த ரெண்டு லெக்கு ஓப்பன் பண்ணாக்க. ஸோ இப்போ இன்னொரு லெக்கையும் ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் இது மேக்ஸிமம் ஹைட்டு வித்தவுட் சென்டர் காலம். இந்த சென்டர் காலத்தை எடுக்காமல் வெறும் ட்ரைபாடோட ஹைட்டு இந்த லெவலுக்கு வரைக்கும் வரும். இது வந்து நார்மலாக நம்ம ஒரு செஸ்ட் லெவலில் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ளூயிட் ஹெட் போட்டிங்கனாக்கா அது இந்த அளவுக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் ஹெட்டுக்கு மேலே கேமரா. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த லெவல் தாராளமாக போதும். இந்த சென்டர் காலம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்காது மேக்ஸிமம். இன்கேஸ் உங்களுக்கு சென்டர் காலம் தேவை யூஸ் பண்ணணும் இன்னும் ஹைட்டு வேணும்னாக்கா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இதை மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்க பாருங்கள். இப்படி மேலே தூக்கிக்கலாம். நீங்கள் இப்படி வரைக்கும் மேலே வரைக்கும் வரும். திருப்பி மேலே வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் டைட் பண்ணிடலாம். இப்போ இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ளூயிட் ஹெட் போடுவீங்க. அதுக்கப்புறம் கேமரா வைப்பீங்க. ஸோ இங்கே மேலே இது வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த லெவலுக்கு வந்துடும். இப்போ நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அதை. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக இருத்தலாம். இப்போ ஃபுல் ஹரிசாண்டலில் இருக்குது பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணாவதுன்னா க்ளோஸ் ஆயிரும். மூணு வந்து க்ளோஸ், அவ்வளோதான். இது வந்து இப்போ மூணு க்ளோஸில் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்ச மேன்ஃப்ரோட்டோட ஃப்ளூயிட் ஹெட் எடுத்து நம்ம இதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லாக் காமிக்க மறந்துட்டேன். இதுதான் ஒரு ஸ்பெஷல் லாக், இந்த லாக்கு. ஸோ இந்த இது வந்து ஸ்வைவல் பால் ஹெட்டுன்னு பேர். இதுக்கு பேர் ஃப்ளாட் ஹெட்டு. இது அப்படி நீங்கள் இதை எடுத்துட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ஸ்வைல் பண்ண முடியும். தெரியுதா உங்களுக்கு? இது வந்து எப்படி வேணாலும் நீங்கள் இதில் வந்து ஒரு பபுள் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை லெவல் பார்த்து இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளாட் ஹெட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேமரா பொசிஷனை இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் இது அப்படியே ஒரே லாக் தான். சிம்பிள் லாக்கு. லாக் மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிறத இன்றைக்கி நின்றுக்கும். ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இது இப்போ முதல்ல நம்ம வந்து அந்த ஃப்ளாட் ஹெட்டை போடுவோம், ஃப்ளூயிட் ஹெட்டை. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 3/8 inch த்ரெட்டடு கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இதில். இதில் வந்து இந்த மேன்ஃப்ரோட்டோ ஃப்ளூயிட் ஹெட்லேயும் 3/8 inch த்ரெட்டடு ஹோல் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஈஸியாக அது மேட்ச் ஆகிக்கும் இதில். ஸோ அதனால தான் இதை நான் பார்த்து இதுவும் பார்த்து வாங்கினேன். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த iFootage ட்ரைபாடில் மேன்ஃப்ரோட்டோவோட 502 ஃப்ளூயிட் ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், கரெக்டாக ரொம்ப மேட்சாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஃப்ளூயிட் ஹெட் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணுது பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து நீங்கள் இதை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த சைடு திருப்பிங்க. லூஸ் வேணும்னா அப்படி. இது ஃபுல் லூஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல் லூஸு. இப்போ இந்த பேன் வந்து ட்ராக்கை வந்து ஃபுல்லாகவே லூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம டைட் பண்ணோம்னா இப்படி சுற்றாது. சுற்றலை பார்த்தீங்களா? இது நமக்கு எவ்வளோ தேவையோ, அந்த பேனோட ட்ராக் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டைட் பண்ணால் இந்த சுற்றுறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி வச்சுட்டு நம்ம ஈஸியாக பேன் பண்ணலாம். அப்படியே வச்சு அழகாக மூவ் பண்ணி நீங்கள் பேன் பண்ணலாம். ரொம்ப ஃப்ளூயிடாக நல்லா இருக்குது. இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஷேக் இருக்காது, ஜட்ரி இருக்காது. இதோட குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் டைட் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷரை கொடுத்தா தள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் நீங்கள் தேவையான அளவுக்கு அதை வந்து டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக விட்டிங்கனாக்கா ஸ்மூத்னஸ் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் அதை வச்சு செட் பண்ணிக்கணும். நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் இதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மேன்ஃப்ரோட்டோ ஃப்ளூயிட் ஹெட்டுக்கு இந்த ட்ரைபாடு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது ட்ராவலுக்கு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க பாருங்கள். அப்படியே ரொம்ப வெயிட் கிடையாது ஈஸியா தூக்கிட்டு போய் நீங்க எங்கனா வச்சு வீடியோ எடுக்கலாம் அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா அங்க பாருங்க இது வந்து pan lock இது இத லாக் பண்ணிட்டக்க இது சுத்தாது இது pan lock பண்ணியாச்சு இப்ப இது வந்து tilt lock இங்க இருக்கு பாருங்க tilt lock ஓபன் பண்ணிட்டேன் இங்க பாருங்க ரெண்டு பக்கட்டுமே இங்க பாருங்க tilting இப்படி பண்ணிக்கலாம் இந்த சைடும் பண்ணிக்கலாம் tilting So, in the tilting or the yellow, you adjust it. You can full up loose it. You can counterbalance it. You can counterbalance it. So, this is loose. This is tight. This is tight. This is tight. If you want to lose it, it's easier to go. So, this is what you can do. Now, increase the height, increase the height. So, this is loose. This is loose. So இப்போ நீங்க இதுக்கு மேல கேமரா வச்சிட்டு நீங்க கேமரா வச்சி நீங்க அப்படியே கேமரா பார்த்து நீங்க வந்து ஷூட் பண்ண வேண்டியதுதான் இந்த லாக் எடுத்துறோம் எடுத்துட்டு நீங்க வந்து அழகா அங்க வரங்க அப்படியே பார்த்துட்டு பான் பண்ணலாம் சோ எங்க இருக்கானே எந்த ஷாட் எடுக்கணும் அப்படியே வச்சி பான் பண்ணி அப்படியே பான் பண்ணலாம் நீங்க டில்ட்டும் பண்ணிட்டு பானும் பண்ணாலும் பண்ணலாம் இந்த பாருங்க இப்போ நான் இது பான் அதே சமயத்துல டில்ட் பண்ணிட்டு இருக்கேன் பான் அண்ட் டில்ட் ரெண்டுமே கம்பைனா So, if you have a shot at the green, you can do creative tap. So, this is lock. This is tilt lock. Now, tilt lock. This is pan lock. This pan lock. You lock pan fixed. If you have a headshot at the green, YouTube studio shot at the green, you lock it. Move it rigid. You shot at the green. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாருங்க இப்போ வந்து இந்த கேமரா வச்சிருக்கேன்னு வெச்சீங்களா இத நீங்க லாக் எடுத்துட்டு இங்க பாருங்க இப்போ நீங்க வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நான் முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண அந்த ட்ரைபாட்ல பால் half பால் பேஸ் கொடுத்திருப்பாங்க அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு செய்யிறதுக்கு அதே மாதிரி இதல செய்ய முடியும் இது ஃபிளாட் ஹெட் தான் பட் அதே மாதிரி செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த ட்ரைபாட் வாங்குனேன் இப்போ நீங்க அந்த Manfrotto வேற ஏதாச்சும் நீங்க வாங்குனீங்கனா இது மாதிரி செய்ய முடியாது So, இந்த ட்ரைபாட்ல பர்టిక్యులரா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியும் சோ இங்க நீங்க ஸ்பிரிட் லெவல் பார்த்துக்கிட்டு அந்த லெவல் பபிள் லெவல் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி வச்சிட்டு இத லாக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா கேமரா வச்சிட்டு கேமரால இருக்கிற டிஸ்ப்ளேயை பார்த்துக்கிட்டே இத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இத லாக் பண்ணிரலாம் அப்படி நின்னுக்கு பொசிஷன் நீங்க இந்த லெக் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த பால் இல்லனாக்க ரொம்ப கஷ்டம் ஒவ்வொருதரையும் நீங்க வந்து இந்த லெக் மேலங்கல ஏத்தி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி லெவலிங் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த பால் இருந்தா தான் ஈஸி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்ப நாம பாத்துறலாம் ஓகே இதோட maximum working height பாத்தீங்கன்னாக்க 150 cm minimum working height பாத்தீங்கன்னாக்க 17.5 cm இதோட closed length பாத்தீங்கன்னாக்க 52.5 cm கொடுத்திருக்காங்க இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னாக்க கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் இந்த கார்பன் ட்ரைபாட் weight மட்டுமே 1.94 kg ன்னு சொல்லிருக்காங்க சோ இதோட maximum payload இது இந்த ட்ரைபாட் தாங்கக்கூடிய weight வந்து பாத்தீங்கன்னாக்க 6 kg ன்னு சொல்லிருக்காங்க கார்பன் ஃபைபரோட pipe diameter பாத்தீங்கன்னா 30.2 mm சொல்லிருக்காங்க இதுல வந்து ஒரு ஸ்பிரிட் லெவல் ஒன்னு கொடுத்திருக்காங்க bubble level ஒன்னு இந்த சைடுல கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல இருக்கு இந்த பாட்டத்துல வந்து ஃபுட்ல வந்து ஒரு ரப்பர் கொடுத்திருக்காங்க அது retractable சோ மேல நீங்க ஏத்திக்கலாம் நான் இறக்கிக்கலாம் தேவைப்படுற மாதிரி அப்புறம் இதுல ஒரு சென்டர் காலம் கொடுத்திருக்காங்க இந்த சென்டர் காலத்தோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னாக்க இது வந்து ரிமூவபிள் இத ரிமூவ் பண்ணி திருப்பி தலைகீழா போடலாம் போட்டு நீங்க வந்து இந்த டாப் பாட்டத்தை கொண்டு போய்ட்டீங்கனாக்க அங்க கீழ கேமரா மாட்ட முடியும் சோ அந்த மாதிரி பண்ணலாம் இதுல انا உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்கன்னாக்க இப்போ இத நம்ம இத கழட்டிடலாம் இத கழட்டி எடுத்தாச்சு நம்ம இப்போ வந்து இத வந்து இங்க பாருங்க இத அப்படியே கழட்டிட்டு லூஸ் பண்ணிட்டு இத அப்படியே மேல நம்ம தூக்கலாம் So, in this இடத்துல அந்த knob வந்து நீங்க கழட்ட முடியும் இங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு சோ இந்த knob வந்து இப்படி கழட்டலாம் இப்படி கழட்டிட்டீங்கனா இது ஸ்க்ரூ டைப் தான் அது பாருங்க இத இப்ப எடுத்தாச்சு தனியா சோ இது எடுத்ததுக்கு அப்புறம் இத உருவிட்டு இப்படி தனியா இத உருவிட்டு திருப்பி நீங்க வந்து இதல இப்படி இந்த மாதிரி மாத்தி போடலாம் அப்படி சோ இத மாத்தி போட்டுட்டீங்கனா இது பாருங்க இப்படி போய் உட்கார்ந்துக்கும் சோ இப்போ வந்து இந்த இத வந்து இந்த பாட்டத்துல நம்ம வந்து இப்படி போடலாம் இங்க பாருங்க இதல வச்சிட்டு இந்த ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணிரணும் இந்த ஸ்க்ரூவை மேல டைட் பண்ணினா இங்க பாருங்க அப்படி பிடிச்சுக்கும் இப்போ இத வந்து லாக் பண்ணிரலாம் இத நீங்க லாக் பண்ணிட்டீங்கனா இங்க பாருங்க ஷேக் ஆகாது அப்படியே ரெஜிட்டா இருக்கும் இப்போ பாட்டத்துல நீங்க கேமரா போட்டுக்கலாம் இந்த இத ஃபுல்லா லோ லெவல்ல கொண்டு போயிடு இந்த இடத்துல கேமரா போடினா பாட்டத்துல லோ லெவல் லோ ஆங்கிள் வச்சு நீங்க எடுக்க முடியும் இந்த ஒரு லெக்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பின் ஒன்னு கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க இது எடுக்கலாம் அப்படி வெளியில இது வந்து இந்த ஆலன் கீ ரெஞ்ச் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க அந்த ஆலன் கீ ரெஞ்ச் தான் அது இந்த ஆலன் கீயை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்க இது லூஸ் ஆயிடும் சம் டைம் அந்த லூஸ் ஆனச்சுனாக்க இத நீங்க யூஸ் பண்ணி இப்படி டைட் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு தான் இது கொடுத்திருக்காங்க இத வச்சிங்க பாருங்க இப்படி தேவையான அளவுக்கு நீங்க டைட் லூஸ் ஆச்சுனா டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிட்டு இத நீங்க மிஸ் ஆயிடுச்சுனா என்ன பண்றது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க சோ இதுலயே எப்பயுமே போட்டு வெச்சுக்கலாம் அங்க பாருங்க இப்படி போட்டுட்டு இப்படி வெச்சினா இது எப்பயுமே இதுலயே இருக்கும் சோ தேவைப்பறப்ப நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது மாதிரி இதுலயே இருக்குற மாதிரியே வெச்சிருக்காங்க சோ இது ஒரு நல்ல ஒரு டிசைன் சோ இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து ரொம்ப காத்து அடிக்குதுங்கனா அவுட்டோர்ல ஷூட் பண்ணும்போது காத்து அடிக்குதுனாக்க மேபி நீங்க வெச்சிருக்க கேமரா லெஸ் வெயிட் ஆனதுனா சாஞ்சி விழுந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஏனா இது வெயிட்லெஸ் இது சோ அவ்ளோ வெயிட் கிடையாது சோ அதுக்காண்டி சும்மா அந்த சாண்ட் பேக்னு சொல்லுவாங்க மணல் பேக் இல்ல உங்கள்ட்ட வேற ஏதாவது வெயிட்டா பேக் இருந்துனா அந்த பேக் இதல மாட்டி விட்டுறலாம் அதுக்கான ஒரு ஹூக் ஒன்னு கொடுத்திருக்காங்க அந்த பேக்க மாட்டிட்டீனா இத தொங்கிக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கும் பிடிச்சுக்கும் அப்படியே சோ அந்த ஒரு ஆப்ஷனும் இதல இருக்குது அவ்வளவுதான் நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இப்போ வந்து கடைசியா இதோட விலையரங்களை நம்ம பாத்துறலாம் இந்த iFootage ஒரு ஃபேமஸான பிராண்ட் எல்லா கண்ட்ரிலயும் இது கிடைக்கும் இந்தியால இருக்காங்கிறது டவுட் தான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த விலை வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு சொல்றேன் நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரில உங்களுக்கு தேவையானதுனா விசாரிச்சு நீங்க வாங்கிக்கணும் இது சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னாக்க 636 டாலருக்கும் மலேசியால 1330 ரிங்கெட்டுக்கும் யுஎஸ்ஏல 349 டாலருக்கும் கனடால 449 டாலருக்கும் இந்தியால 49605 ரூபாய்க்கும் ஸ்ரீலங்கால 3,78,939 ரூபாய்க்கும் இத வித்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்